ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தமிழ் டெக் டுடேல வந்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் கார்டோட ஆதார் எண் இணைப்பு இது சம்மந்தமாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், பேன் கார்டோட ஆதார் எண்ணை இணைக்கிறதுக்கு வந்து வரும் ஜூன் 30 தான் கடைசி தேதி அப்படின்னு. அது எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றது வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருப்போம், நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து பேன் கார்டோட ஆதார் எண்ணை இணைக்கிறதுக்கு வந்து அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து 2015 வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஆதாரை வந்து கட்டாயமாக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து அந்த தீர்ப்பை எதிர்த்து மத்திய அரசு வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க, இது வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மத்திய அரசு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து போலி பேன் கார்டுலாம் இது மூலமாக வந்து அவாய்ட் பண்ணலாம், இதனால் வந்து தவறான காரியங்களுக்கு வந்து பணப்பரிமாற்றம் வந்து தடுக்கப்படும், ஆதார் கார்டு வந்து ரொம்ப பாதுகாப்பான அடையாள அட்டை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பேன் கார்டோட ஆதார் எண்ணை இணைக்கிறதுக்கு வந்து இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. இது இன்னும் வந்து இதை அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களோட பேன் கார்டோட ஆதார் எண்ணை இணைக்கலை அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. இதுக்கு வந்து இடைக்கால தடை வந்து உச்சநீதிமன்றம் விதிச்சிட்டாங்க. அதனால் வந்து உங்களுடைய பழைய பேன் கார்டு வந்து செல்லும், பயப்பட தேவையில்லை. உச்சநீதிமன்றத்தோட முழுமையான தீர்ப்பு வந்து கூடிய விரைவில் வரும். அது என்ன, எப்போ, என்ன விஷயம் அப்படின்றத நம்ம வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம தமிழ் டெக் டுடே சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.